நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு கிரேவிங்க ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ஸ் வச்சு ஒரு கிரேவியும் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு கிச்சன்க்குள்ள போலாம் பார்க்கலாம். இப்போ நம்ம மாஸ் சப்பாத்தி ரெடி பண்றதுக்குங்க ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துக்கேங்க. இப்போ இதில வந்து கொஞ்சமா நான் ஓமம் எடுத்துக்கிறேன். இந்த ஓமம் வந்து உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நான் ஃபுட்லயே வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கணும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜஸ்ட் ஜாலியாகவும் இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் தாங்க இந்த வீடியோ. தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். வெறும் தண்ணி மட்டும்தாங்க நான் பிசைறேன். வெறும் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் நான் ஒரு கப்பு. ரொம்ப இலக்கமாகவும் பிசைஞ்சிடாதீங்க. சப்பாத்தி போடுற பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன். இப்போ இந்த பிசைஞ்ச மாவை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுறலாங்க. 10 நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் வரைக்கும் இருக்கலாம். இப்போ இதில் நம்ம போட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு கிரேவி ரெடி பண்ணிடலாங்க. நான் செய்ய போகிற இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொருட்களுமே வந்து மருத்துவ குணம் கொண்டதுங்க. இப்போ என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிடுறேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, ஒரே ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 3 பல் எடுத்திருக்கேங்க. நெல்லிக்காய் ஒன்றே ஒன்று கட் பண்ணது எடுத்திருக்கேன். பட்டை சின்ன துண்டு, சோம்பு கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், சீரகம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அதுலேயே வந்து பச்சை மஞ்சள் எங்கிட்ட இருந்துச்சுங்க, அதனால் அதையும் சேர்த்துறேன். இதில் மிளகு ஒரு 10 பொருள் எடுத்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் நம்ம ஒரு தக்காளி சேர்த்துருக்கனால தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. முதல்ல இது ஒரு சுற்றிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்ததுனால கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நான் இதை அரைச்சிட்டு வந்திருக்கேங்க. இப்போ தாளிச்சிடலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு நான் ஒரு இரும்பு கடாய் அடுப்பில் போட்டிருக்கேங்க. தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நான் கொஞ்சமாக சீரகம் தாளிச்சுக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொறிச்சாச்சுங்க. நான் அரைச்சி வச்சது இதில் சேர்த்துறேன். இது கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாம். நான் இந்த கிரேவி வந்து இன்னைக்கு நான் பிளைன் கிரேவியாக தாங்க வைக்கிறேன். அதனால் நான் வெங்காயமெல்லாம் ஒன்றும் சேர்த்தலை. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் தாளிக்கும் போது வெங்காயம் சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். இந்த பச்சை வாசமெல்லாம் போகணும். அதனால் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. இது நல்லா கொதித்து கிரேவி பதத்துக்கு வரட்டுங்க. இது அடுப்பை மிதமான தீலையே விட்டு தாங்க நான் கொதிக்க வச்சுருக்கேன். இது நல்லா கிரேவி பதத்துக்கு சுருண்டு வரட்டுங்க பார்க்கலாம். இப்போ இது வந்து நல்ல கிரேவி பதத்துக்கு நல்லா சுண்டியாச்சுங்க. இது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி தரும் கிரேவின்னு கூட சொல்லலாம். நான் இப்போ உலர் வெந்தய இலை போடுறேங்க. கசூரி மேத்தின்னு சொல்லுவோம் நம்ம. மேலாப்பில் தூவிக்கலாம். கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இதில் இப்போ இதில் கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளோட சத்தான சுவையான கிரேவி ரெடி. அடுத்து சப்பாத்தி தேய்ச்சிடலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சாதாரண சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ஃபஸ்ட்டு தேய்ச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓரத்தையெல்லாம் கொஞ்சம் வெட்டிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஓரத்தில் கட் பண்ணி போடுற பீஸை வந்து நம்ம காது வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு மடிப்பு, விசிறி மடிப்பு, இப்படி ஒன்று மட்டும் இப்படி கொண்டு வரோம். இந்த சைட்லேருந்தும் அதே மாதிரி ஒரே ஒரு லேயர் இந்த மாதிரி கொண்டு வரோம். கொஞ்சம் லைட்டாக மட்டும் மடிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து உள்ளே வேகணும் இல்லைங்களா, அதனால் வந்து லைட்டாக மடிச்சுக்கோங்க. இவ்வளோதான். இப்போ நம்ம காது வச்சிடலாம். இப்போ சைடில் ரெண்டு பக்கமும் காது வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க. இந்த மாவு வந்து கீழே நம்ம கொஞ்சமாக மாவு போட்டுட்டு இந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்துடலாம். அப்போ தான் வந்து நல்லா வேகும். உருட்டி இருந்தால் உள்ள மாவு நின்றோம், வேகாது. வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு தண்ணியில் நான் கரைச்சி எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த எட்ஜ்லேயும் இந்த எட்ஜ்லேயும் தான் நம்ம ஒட்ட வைக்க போகிறோம். இப்போது இதுலேயும் கொஞ்சமாக மாவு தடவிக்கலாம். இப்போ இதில் வச்சிடலாம். அதே போல் இந்த எட்ஜ்லேயும் கொஞ்சமாக கோதுமை மாவு பசையை தடவிடலாங்க. இதுலேயே வச்சிடலாம் நம்ம.
पिसपिसपा अभी वो कुछ तूवीटे नम्बर और प्स्तरल अवलोदांगी पड़ा अवलोदांग नम्लोड मास्क चपाती रेडी पड़िया दोस कल पड़ा नहीं तटे एड़कोद ना वो प्स्तेलेंगे ऐसा ना वेगन अनाल वह ना प्स्तेल नम्बर कुछ केरफुलाको इन प्लेट के ट्रांसफर पड़िया दोस कल पटरल ना इंबकल अड़प्ले दोस कल पटर इतना वो इत चपाती मास्क चपात ना पटर कुछ वेगटो अपरम विटकल नाम कुछ मेव परटी विटकल कुछ एटकल का पेल ना वेगण अभी इकमें कुछ एटकल कुछ अड़प कुछ वेग वचकल अडाडा इत मास्क चपात पड़े ना पटपाड़ता मगन नहीं चलि आना ना पटपाड़ता आमा ये अका पया से कुमार अका वीटक ने चिति नहीं चपाती पड़कू एलस्क पोटा पड़ा अब सर नानू वो आसल ट्रे पड़े अब पकटा और का पिंजुद इन का वा इन का पिंजुद इपड़ीमा एपड़ो और वलिया फर्स्ट और चपाती मुड़चें इन चपाती नहींवेरन ना कुरे समय पटर हेल्थ पॉइंट वो नहीं नोट पड़ी वो ना ओमर गोधमा ओमर अदार हेल्तान इम्यूनिटी पवर कूटकू ग्रेवि वो ना कुे कंपा साधारण चपाती से पांग என்னங்க இப்போ நான் பண்ண இந்த சப்பாத்தி மாஸ் சப்பாத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிரேவி உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து எல்லாமே அத்தனையுமே வந்து மெடிசன் வேல்யூ உள்ளது கண்டிப்பா இந்த கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதே என்னங்க நான் இன்னைக்கு பண்ண இந்த மாஸ் சப்பாத்தியும் இந்த கிரேவியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்பாத்தியில அதே மாதிரி கண்டிப்பா நீங்க ஓமம் போட்டு செய்யுங்க ஓமம் வந்து ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது இப்போ இருக்கிற சூழ்நிலையில நமக்கு உடம்புக்கு என்னென்ன எதிர்ப்பு சக்திகள் தேவையோ அதையெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறது நல்லதுங்க அந்த வகையில தான் நான் இன்னைக்கு வந்து இந்த கிரேவிக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிற இயற்கையான பொருட்கள் மூலிகை பொருட்கள் மருத்துவ குணம் கொண்ட பொருட்கள் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் போட்டு நானே தான் யோசிச்சு இந்த கிரேவியை பண்ணங்க சப்பாத்திக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க இது வந்து இட்லி தோசைக்குமே நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு எதுக்காக கொடுத்தேன் அப்படினா மாஸ்க் அவேர்னஸ் உங்ககிட்ட தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்திருக்கேன் நாம வந்து எல்லாரும் கண்டிப்பா வெளியில வீட்டை விட்டு வெளியில போனாலே நம்ம கண்டிப்பா எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கோங்க எல்லாரும் சேஃபா இருப்போம் நன்றி வணக்கம் இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க